எல்லா விதமான இன்னி நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போனா ரிமோட் அப்ளிகேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். ரிமோட் அப்ளிகேஷன்றது எங்கேயோ இருக்க பிசிய ஒரு இடத்துல இருந்து ரிமோட் எடுக்கிறது தான் ரிமோட் அப்ளிகேஷன். இந்த ரிமோட் அப்ளிகேஷனை எப்படி எடுக்கிறாங்க, இதுக்கு என்னென்ன தேவை, இதுக்கு என்னென்ன விதிமுறை வழிபாடு இருக்கு, இதை பத்தி தான் இனி நம்ம வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோல போய் பார்ப்போம். ரிமோட் அப்ளிகேஷன்றது கேட்கப்பட்ட பேரு ஊர்ல சும்மா இருக்கும்போது நிறைய அப்ளிகேஷனை கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. இது எல்லாத்துலயுமே அடித்தளம் பாத்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட்ல கண்டுபிடிச்ச ரெண்டு அப்ளிகேஷன் தான். அந்த அப்ளிகேஷன் பத்தி தான் இப்போ நான் வீடியோ சொல்ல போறேன். அதாவது மைக்ரோசாஃப்ட் அப்ளிகேஷனோட டிஃபால்ட்டா ரெண்டு ரிமோட் அப்ளிகேஷன் இருக்கு. அதுக்கு முதல் என்ன பாத்தீங்கன்னா ரிமோட் டெஸ்க்டாப் தான். இந்த ரிமோட் டெஸ்க்டாப்புக்கு எது இருக்கோ இல்லையோ ரெண்டு நெட்வொர்க் ஒன்னா இருந்தா போதும். அதாவது ரிமோட் டெஸ்க்டாப்புக்கு ரெண்டு பிசி ஒரே நெட்வொர்க் என்ன மட்டும்தான் ரிமோட் எடுக்க முடியும். பத்தாவதுக்கு இவனுக்கு வினையாவே இருக்குதான் ஃபயர்வாலு. இந்த ஃபயர்வாலை தட்டி ஓரம் வைக்கிறதுக்கு அந்த ஃபயர்வாலை மாதிரி டிசேபிள் பண்ணணும். ஃபயர்வால் சிபிஎல்னு போட்டீங்கன்னா ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். அவங்க கிட்ட போயிட்டு நீங்கள் டேன் ஆஃப் பண்ணி விடணும். அவங்க டேன் ஆஃப் பண்ணி விட்டீங்கன்னா அவங்க பாட்டு ஓரமாக போய் உட்காந்துப்பான். அதுக்கப்புறம் நீங்கள் தாராளமாக ரிமோட் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரிமோட்டுக்கு ஒரு போட்டை வந்து அலோவ் பண்ணணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா 3383. நீங்கள் ஃபயர்வாலை டிசேபிள் பண்ணிட்டீங்கன்னா இந்த போர்ட்டில் அலோவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுங்கள். ஏன்னா இந்த போர்ட்டை குறித்து தொங்கினு கிடையாது அவன் மொத்தம் தான். ரிமோட் டிஸ்டர்பாக இருந்தாலும் ரிமோட் அசிஸ்டன் இருந்தாலும் நீங்கள் எனக்குள் பண்ணுறது ஒரே ஒரு இடத்துல தான். விண்டோஸ் ஆர் குத்து ரன் கமெண்டில் சிஸ்டம் டாட் சிபிஎல்னு போட்டிங்கன்னா ஒரு டைலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அந்த டைலாக் பாக்ஸ் மேலே அட்வான்ஸ்னு ஒரு டேப் இருக்கும். அந்த அட்வான்ஸ் டேப்பில் நீங்கள் ரிமோட்டுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி ரிமோட் அலோவ் பண்ணிங்கன்னா ரிமோட் எனக்குள்ளாயிடும். அதுக்கு மேலே ரிமோட் அசிஸ்டன் அப்படின்னு சொல்லி ஒரு செக் பாக்ஸ் இருக்கும். அதையும் கிளிக் பண்ணிவிட்டீங்கன்னா கூடவே ரிமோட் அசிஸ்டன்ட்னு என் சைடு இடம் பிள்ளைக்குவோம். அதுக்கப்புறம் அப்ளை ஓகே கொடுத்தீங்கன்னா அங்கே நம்மளோட வேலை முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் ரிமோட் எடுக்கிறதுக்கு விண்டோஸ் ஆர்னு குத்தி ரன் கமெண்டில் எம்எஸ்டிஎஸ்சின்னு டைப் பண்ணோம். எம்எஸ்டிஎஸ்சின்னு டைப் பண்ணினா உங்கள் டைலாக் பாக்ஸை கொண்டு வரும். அந்த டைலாக் பாக்ஸில் நீங்கள் யாரை ரிமோட் எடுக்க போகிறீங்களோ அவனோட ஐபி அட்ரெஸ்ஸை போடணும். ஐபி அட்ரெஸ்ஸை போட்டதுக்கப்புறம் அவனோட யூசர் நேமையும் பாஸ்வேர்டையும் கேட்கும். நீங்கள் நார்மலாக பிசியில் லாகின் பண்ணுறதுக்கு என்ன யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டீங்களோ அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு அதில் போட்டிங்கன்னா உங்களுக்கு ரிமோட் வந்து ஓப்பன் ஆகிடும். சரி ரிமோட் ஓப்பன் ஆகிடுச்சு இது என்னென்னா பணம் போடுன்னு கேட்டிங்கன்னா பொதுவாக உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியலன்னா நீங்கள் யாரையாவது ஃபோன் பண்ணி கேட்பீங்க. அவன் ஃபோன்லேயே இப்படி போ அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு பார்த்தா அவனே வந்து பண்ணிட்டு போயிட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு பார்ப்போம். அதுதான் இந்த ரிமோட் அப்ளிகேஷன். இதுதான் நம்ம பார்க்க போகிறது ரிமோட் அசிஸ்டன்ட் அப்படிங்கிறது தான். ரிமோட் அசிஸ்டன் ஏன் வந்து பார்த்தீங்கன்னா ரிமோட் டெஸ்க்டாப்பில் இருக்கிற எந்த கண்டிஷனுமே இல்லை கிடையாது. அதாவது இவனுக்கு தேவைதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா யூசரோட பிசிலேருந்து ஜென்ரேட் ஆகிற ஒரே ஒரு 6 digit பாஸ்வேர்டு மட்டும் தான். 6 digit தான் தெரியல, ஆனால் ஒரே ஒரு பாஸ்வேர்டு தான். இன்னும் விண்டோஸ் ஆர் குத்தே எம்எஸ்ஆர் அப்படின்னு கூட்டிங்கன்னா ரிமோட் அசிஸ்டன்ட் ஓப்பன் ஆகும். ரிமோட் அசிஸ்டன்ட் ஓப்பன் பண்ணோடனே ஹெல்ப் பண்ண போகிறீங்களா இல்லை ஹெல்ப் கொடுக்க போகிறீங்களா நீங்கள் கெட் மை அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா ஒரு பாஸ்வேர்ட் ஜென்ரேட் ஆகி உங்கள் பிசியில் ஏற்கனவே இருக்கிற டிஃபால்ட்டாக ஒரு மெயில் அப்ளிகேஷன் மூலமாக மெயில் வந்து செட் ஆகும். அந்த செட் ஆன மெயில் அவங்க ஓப்பன் பண்ணோடனே அவங்களுக்கு ஒரு 9 digit பாஸ்வேர்டு வரும். 9 digit தான் தெரில, ஏதோ ஒரு டிஜிட்டில் பாஸ்வேர்டு வரும். அந்த பாஸ்வேர்டை உங்களுக்கு கொடுத்து அவங்க இன்சல்ட் பண்ணாங்கன்னா உங்களுக்கு ரிமோட் ரெக்வஸ்ட் ஓப்பன் ஆகிடும். அதுக்கப்புறம் அலோ ஆக்சஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா ரிமோட் சைடில் அந்த ரிமோட்டை வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க. அவங்க அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ரெண்டு பேரும் உங்கள் பிசியில் என்ன மாற்றணுமோ அதை மாற்றினேன் அதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதுதான் ரிமோட் டெஸ்க்டாப்பும் ரிமோட் அசிஸ்டன்ட்டும் இப்போ ரெண்டுத்துக்கும் அதிகபட்சம் என்ன வேறுபாடு இருக்குன்னு நான் சொல்கிறேன். அதாவது ரிமோட் டெஸ்க்டாப்புன்ற பார்த்தீங்கன்னா அவனுக்கு எதுவுமே தேவையில்லை. வெறும் ஐபியும் யூசரோட பாஸ்வேர்டும் தெரிஞ்சால் போகிறோம். அவனே வந்து எந்த யூசர் லாகின் இருந்தாலும் அவனை வெளில தள்ளிவிட்டு உங்களை உள்ளே விட்டுருவான். இதுதான் அவனோட வேலை. கிட்டத்தட்ட ரிமோட் அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா அவன் தான் பண்ண பார்த்தீங்கன்னா யூசர் நல்லா ரெக்வஸ்ட் கொடுத்து பாஸ்வேர்ட்லாம் போட்டானோ யூசர் அக்செப்ட் பண்ணானா இல்லையான்னு போயிட்டு செக் பண்ணுவோம். யூசர் அக்செப்ட் பண்ணிட்டக்கப்புறம் தான் பிசி கூட்டே விடுவான். இதுதான் ரெண்டு பேரும் உள்ள அதிகபட்ச வித்தியாசம். இதுக்கப்புறம் என்ன வித்தியாசம் பார்த்தீங்கன்னா ரிமோட் டெஸ்க்டாப்பில் எவனோ ஒருத்தன் தான் யூஸ் பண்ண முடியும். ஏன்னா இன்னொருத்த வந்து லாகின் பண்ணும்போது ஏற்கனவே லாகின் பண்ணுவேன் ஆட்டோமேட்டிக்காக வெளியே தெரியும். அதுதான் அவனோட பழக்கமே. ரிமோட் அசிஸ்டன்ட் இருந்தது ரெண்டு பேரும் அட் அ டைமில் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணி பண்ணுறதுக்கு இல்லை ஒரு விஷயத்தை சொல்லி கொடுக்கறதுக்கு ரிமோட் அசிஸ்டன்ட் தான் கரெக்டாக இருக்கும். கிட்டக்கிட்ட இப்போ இருக்கிற தேர்ட் பார்ட்டி ரிமோட் அப்ளிகேஷன்லாம் இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ரிமோட் அசிஸ்டன்ஸுக்கு யூசர் கரெக்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ரிமோட் டெஸ்க்டாப்புக்கு இது எதுவுமே தேவையில்லை. இதுதான் வந்து மேஜர் டிஃப்ரெண்ட். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரிமோட் டெஸ்க்டாப்புக்கு ஃபுல் கரெக்ஷன் வச்சிடும். அதாவது நீங்கள் லாகின் பண்ணுற யூசருக்கு உங்கள் பிசியில் என்னென்ன ப்ரிவிலேஜ் இருக்கோ அதே ப்ரிவிலேஜ் ரிமோட் அசிஸ்டன்ட்டுக்கும் வச்சிடும். அதாவது இந்த யூசரால் உங்கள் பிசியில் என்னென்ன பண்ண முடியும்
அது எல்லாமே நீங்க ரிமோட்லயே பண்ணிக்கலாம். ரிமோட் அசிஸ்டன்ட்டுக்கு அந்த மாதிரி கிடையாது, நீங்க ஒரு கன்சோலோ இல்ல டிவைஸ் மேனேஜ்மெண்ட்டோ இந்த மாதிரி கன்சோல் கிரியேட்டரை ஓப்பன் பண்ணீங்கன்னா உங்களோட கிரஷர்ல ரவுண்டா ஒரு இண்டிகேட்டர் வந்து நின்றுடும். அதுக்கப்புறம் உங்களால யூசர் கிட்ட சொல்லி தான் ஆக்சஸ் பண்ண வைக்க முடியுமே தவிர உங்களால ஆக்சஸ் பண்ண முடியாது. இதுதான் வந்து ரிமோட் டெஸ்க்டாப்பும் ரிமோட் எக்ஸ்பீரியன்ஸ் மூணாவது மேஜர் வித்தியாசம். இது மூணு தான் வந்து அதிகபட்ச வித்தியாசம். இதை தாண்டி நிறைய தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன்லாம் இருக்கு, அதெல்லாம் வந்து அடுத்த வீடியோ சொல்றேன். மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. நம்ம ப்ளூஸ்ட ஏன் இப்போ இதை சொல்றேன்னா இது என்ன கான்செப்ட்னு உங்களுக்கு தெரியாமல் போயிடக்கூடாது, அதுக்காக தான் சொல்றேன். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க.